களை செடிகள் பூச்சிகள் மற்றும் கிருமிகள் கிட்ட இருந்து பயிர்களுக்கு ஏற்படுற சேதத்தை குறைக்க பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. இதனால் காய்கறிகள் மற்றும் மற்ற பயிர்களோட விளைச்சல் அதிகரிக்குது. நவீன விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பொதுவான களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மனிதனோட ஆரோக்கியத்தை பாதிக்குது. அதோட பாதிப்பை எப்படி குறைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பல ஆண்டுகளாக பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லியோட பயன்பாட்டு அளவு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த நிலையில் பூச்சிக்கொல்லி சுற்றுச்சூழலில் ஏற்படுத்துகிற தாக்கம் பற்றி 1962 ரேச்சல் கார்சன்ற பயாலஜிஸ்ட் சைலண்ட் ஸ்ப்ரிங்ன்ற என்விரான்மெண்டல் சயின்ஸ் புக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்போல இருந்து தான் பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்னால மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதை பற்றின ஆய்வும் ஆரம்பிச்சிருக்கு. பழங்களையும் காய்களையும் ப்ராப்பராக கழுவாமல் சாப்பிட்டா அதில் யூஸ் பண்ணியிருக்க பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்னால புற்றுநோய் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூச்சிக்கொல்லினால் நரம்பு மண்டலம் பாதிக்கிற அபாயமும் இருக்குது. வாஷ் பண்ணாத காய்கறிகளையும் பழங்களையும் ஸ்மெல் பண்ணுறனால கூட மூக்கு தொண்டை நுரையீரலெல்லாம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறதால பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் முழுசாக ரிமூவ் ஆகாது. காய்கறிகளையும் பழங்களையும் ப்ராப்பராக வாஷ் பண்ணுற மெத்தட் பற்றி பார்ப்போம். முதலாவதாக வினிகர். 1 கப் வாட்டரில் 1/4 கப் வினிகர் ஆட் பண்ணி காய்கறிகள் பழங்களை இந்த சொல்யூஷனில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் 3-4 டைம்ஸ் பழங்கள் காய்கறிகளை கழுவுறனால அது மேலே உள்ள இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் ரிமூவ் ஆகும். 2வது பேக்கிங் சோடா. 5 கிளாஸஸ் ஆஃப் தண்ணியில் 4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 15 நிமிஷம் காய்கறிகளையும் பழங்களையும் அதில் சோக் பண்ணின அப்புறம் 3-4 தடவை நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கிறனால காய்கறிகள் பழங்களில் உள்ள கெமிக்கல்ஸோடு சேர்ந்து பாக்டீரியாவும் கில்லாகும். 3வது உப்பு. 1 பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 கப் உப்பு ஆட் பண்ணி இந்த சொல்யூஷனில் காய்கறிகள் பழங்களை 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ கெமிக்கல்ஸ் ரிமூவ் ஆகும். 4வது லெமன் ஸ்ப்ரே. 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாரும் 2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 கப் தண்ணியில் சேர்த்துட்டு இந்த சொல்யூஷனை நாம் வாங்குகிற காய்கறிகளையும் பழத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்புறம் சாதாரண தண்ணியில் கழுவலாம். அடுத்ததாக ஆப்பிள் மேலே உள்ள மெழுகு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கப் தண்ணியில் 1/4 கப் வினிகர் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதில் ஆப்பிளை 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டு ரஃப்பான க்ளீனான துணியை வச்சு ஆப்பிள் மேலே அழுத்தி துடைக்கிறப்போ ஆப்பிள் மேலே உள்ள மெழுகு போயிடும். ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் செயற்கையான பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சேம் டைமில் அதுலேயும் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸில் இருந்து கிடைக்கிற பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸும் ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது தான் நல்லது. நாம் மேலே பார்த்த மெத்தடில் காய்கறிகள் பழங்களை வாஷ் பண்ணால் 90% பெஸ்டிசைட் ரிமூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.